இதுவரை பதினைந்து சீசன்கள் முடிந்துள்ள நிலையில் பதினாறாவது சீசன் வரும் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் உள்ளதை தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கொரோனா தொற்றில் ஐபிஎல் தொடர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெறாமல் ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் ஐபிஎல் மினி ஏலம் நாளை கேரளாவில் உள்ள கொச்சியில் நடைபெற உள்ளதைத் தொடர்ந்து ஏலத்தில் வெளிநாட்டு வீரர்கள் உட்பட மொத்தம் நானூத்தி கிரிக்கெட் வீரர்களை இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நானூத்தி பேரில் எண்பது வீரர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதனால் ஏலத்தில் யார் எந்த எண்ணிக்கை செல்ல உள்ளார்கள் என்பதை ஐபிஎல் ரசிகர்கள் எதிர்நோக்கியும் காத்திருக்காங்க இந்த சூழலில் இதுவரை நான்கு முறை ஐபிஎல் கோப்பையை வென்று அதிக தன்பக்கம் தன் பக்கம் வைத்திருக்கும் சிஎஸ்கே தமிழக வீரர்கள் சிலரை ஏலத்தில் எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்காங்க அந்த அணி ஏற்கனவே இருந்த வீரர்களில் ராபின் உத்தப்பா டொயின் பகத் வர்மா உள்ளிட்டோர்களை விடுவித்தது இவர்களுக்கு பதிலாக தமிழகத்தில் மாநில அளவில் சிறப்பாக விளையாடி வரும் ஜி அஜிதேஷ் மணிமாறன் சிதார்த் சூர்யா சஞ்சய் யாதவ் நாராயணன் ஜெகதீஷன் ஆகிய ஐந்து வீரர்களை ஏலத்தில் எடுக்க ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல் இணையத்தில் பரவியதை அடுத்து வழக்கம் போல சில வீரர்களை எடுத்து விளையாட வாய்ப்பு கொடுக்காமல் வீணடிக்கும் செயலை சமீபகலமே செய்து வரும் சி வரும் ஐபில் அப்படி செய்யக்கூடாது என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வந்திருக்காங்க சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம்